ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவேயே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுகளில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஷாமுண்டி என்று சொல்லக்கூடிய ஒரு உக்கரமான தெய்வத்தை எப்படி உபாசனை பண்ணுறது அப்படிங்கிற முறையை பற்றி இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இனி அடுத்தடுத்து போடக்கூடிய அதிக அற்புத தகவல்கள் கொண்ட ஆன்மீகம், மாந்திரீகம், தாந்திரிகம், ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் கொண்ட வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரியா நண்பர்களே? சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இந்த சாமுண்டி அப்படிங்கிற தெய்வம் வந்து நம்ம மாநிலத்தை விட வட மாநிலங்களில் வந்து இது ரொம்ப ஒரு விசேஷமான தெய்வம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த தெய்வத்தை வந்து உபாசனை பண்ணாங்கன்னா இந்த கெட்ட வேலைகளுக்கு வந்து அதிகமாக ரொம்ப குயிக்காக வந்துட்டு பலன் கொடுக்கும். அதாவது வந்துட்டு இந்த உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருந்தாங்கன்னா எதிரியை வந்து தலைதறிக்கு ஓட விட்டுரும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய அந்த கெட்ட வேலைகளுக்கு வந்து இந்த தெய்வத்தினுடைய வீரியம் வந்து ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யும். அதே மாதிரி இந்த ஏவலெல்லாம் நீங்கள் விட்டீங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்துட்டு ரொம்ப அதிசக்தி வாய்ந்ததாக வேலை செய்யும். சரிங்களா? சரி, இது எப்படி வந்து உபாசனை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவதை உபாசனை பண்ணுறதுக்கு ஏற்ற நாள் பௌர்ணமி. பௌர்ணமியில் ஆரம்பித்து அமாவாசை அன்னைக்கு, அதாவது தேய்பிறை நாட்களில் தான் நீங்கள் இந்த தெய்வத்தை வந்து உபாசனை பண்ணணும். சரிங்களா? எப்படி பண்ணணும்னா, முதல்ல வந்து வில்வ செடி இருக்கும் இல்லைங்களா, வில்வ செடியினுடைய வடக்கு வேர், வடக்கு வேரை வந்து கன்னிநூல் காப்பு கட்டி தூப தீபங்கள் கொடுத்து உலோக ஆயுதங்கள் பயன்படுத்தாமல் அதனுடைய வடக்கு வேரை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். ஏன் உலோக ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, உலோகங்கள் எல்லாம் தோஷத்தை சுமந்துருக்கும். தோஷத்தை சுமந்துருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு வேராகட்டும் இல்லை ஒரு மூலிகையாகட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயன்படுத்துகிறீங்கன்னா அது எது மேலே பயப்படுதோ அதுவும் தோஷத்தன்மையாக மாறிடும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி இந்த வேறு இந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கிறப்போ அது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து ஆற்றல் கிடைக்காது உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், இந்த மூலிகை, அதே மாதிரி இந்த இலை, இந்த வேறு, இந்த மாதிரிலாம் எடுக்கிறது ஒன்றும் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே எடுத்துடணும், இல்லைன்னா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடப்பட்ட நேரத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மூலிகையில் இருக்கிற ஆற்றலாம் சூரியன் வந்து ஈர்த்துரும். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து எவ்வளவு தான் நீங்கள் பாடுபட்டு பூஜை பண்ணாலுமே அதுக்கான பலன், ஏற்ற பலன் வந்து கிடைக்காது. அதனால தான் வந்து இந்த தொழிலுக்குள்ளே வரவங்க வந்து இந்த மாதிரியான இந்த அடிப்படை விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து உபயோகமாக இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு இதைய வந்து இதுக்கான ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அந்த எந்திரத்தை வந்து முறையாக ஒரு செம்பு தகட்டில், ஒரு மூணுக்கு மூணு அளவில் செம்பு தகட்டில் கீறிக்கணும். அதே மாதிரி நான் இந்த எந்திரங்கள் கீறுறதை வந்து முள்ளம்பிள்ளையினுடைய முள்ளுனால கீறுறது ரொம்ப விசேஷம். இந்த ஒரு சிலர் வந்து இந்த ஊலக இந்த ஊசி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பேனா இந்த மாதிரிலாம் வச்செல்லாம் கீறுறீங்க, அந்த மாதிரிலாம் கீறக்கூடாது. ஏன்னா அதுவும் ஊலோகம்தான். அப்போ அதுவும் வந்து இதுக்கு வந்து அந்த எந்திரத்தில் நீங்கள் அதை வச்சு கீறுறப்போ அப்போ அதுவும் வந்து தோஷத்தை ஏற்படுத்தும். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உயிர் வந்து அந்தளவுக்கு ஏறாது. இப்போ முள்ளம்பன்றியோடைய முள்ளெல்லாம் வந்து எளிமையாகவே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மலைப்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முள்ளம்பன்றியெல்லாம் வந்து நடந்து போகிற வழியில் அப்படியே உதிர விட்டுகிட்டே போயிருக்கும். நீங்கள் இந்த மலைவாழ் மக்கள் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே பொறுக்கி எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி தொழிலுக்குள்ளே வரவங்களாம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் முக்கியமாக சேகரித்து வச்சுருக்கணும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறது. நீங்கள் அந்த மாதிரி வந்து இது வந்து எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி கீறி ஒரு தாயத்தில், அதான் அந்த கீறி அந்த ஏற்கனவே எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, தோசமெல்லாம் நீக்கி சாபமெல்லாம் போக்கி அந்த வில்வேர் எடுத்து வச்சுருப்பீங்களா, அந்த வில்வேரோட இந்த எந்திரத்தை கீறி முறையாக வந்து அதில் சுருட்டி அந்த தாயத்தில் அடைச்சிக்கணும். சரிங்களா? ஏன்னா எந்திரங்கள் கீறுறதுக்குன்னு சொல்லி ஒரு சாஸ்திர நியதி இருக்குது. இப்படி தான் வந்து இந்தந்த இப்படி இப்படி அமர்ந்து இந்தந்த ஆசனத்தில் அமர்ந்து இப்படி இப்படியாக முறையாக வந்து கீறணும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திர நியதியாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறையா பேர் அது சம்மந்தமாக எதுவும் சொல்கிறதில்ல, உங்களுக்கு நான் போக போக அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சரிங்களா?
அது எப்படி கேட்டு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதுக்கான சாஸ்திர நிகழ்ச்சியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது நீங்கள் கீறி வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வம் ஆலயத்துக்கு இது நீங்கள் என்ன பண்ணணும்னா, காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் செஞ்சிடணும். இந்த எந்திரம் கீறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுட்டு குலதெய்வம் கோயிலில் போயிட்டு இந்த எந்திரத்தை வச்சு, நான் இந்த மாதிரி அதாவது இந்த தாயத்தை வச்சு நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும்னா, நான் இந்த மாதிரி இந்த ஒரு பூஜை செய்ய போகிறேன், அந்த தெய்வம் வந்து உபாசனை ஆகிறதுக்கு எந்த ஒரு தடங்கலும் இல்லாமல் உபாசனை ஆகிறதுக்கு நீங்கள் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி குலதெய்வத்தை வந்து மனசாராய் வந்து நீங்கள் ஒரு அங்கே ஒரு படையில் ஒன்று வச்சுட்டு மனசார வேண்டிட்டு வந்துடணும். சரிங்களா? வேண்டிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி நைட்டு ஏன்னா இந்த மாதிரியான துடியான தெய்வங்கள் எல்லாம் இரவு நேரங்களில் வந்து உபாசனை பண்ணிங்கன்னா குயிக்காக வந்து உபாசனை ஆயிரும், சித்தி ஆயிரும் உங்களுக்கு. அதுக்காக தான் சொல்கிறது. இது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஊருக்கு வெளியே வந்து நல்ல ஒரு பழமையான ஆலமரம், உங்கள் ஊரில் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, ஏதாவது பக்கத்து ஊரில் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு 75 வருஷத்துக்கு மேலே இருக்கிற மாதிரியான ஒரு ஆலமரத்துக்கு அடியில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஆழம் விழுது வந்து விழுகுது இல்லையா, அது நேராக வந்து அந்த பூமி நோக்கி வரும். வர்ற இதில் ஒரு 4 அடி 5 அடி அந்த மாதிரி வந்து நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அப்படி இருக்கக்கூடிய ஒரு அந்த விழுதை வந்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். நீங்கள் தேர்ந்தெடுத்து அதுக்கு நேர் அடியில் கீழே உட்காந்து தான் நீங்கள் செய்யணும். சரிங்களா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வர்றது? அதாவது அந்த விழுது வந்து பூமியை தொடாமல் ஒரு 4 அடி 5 அடி உயரத்தில் வந்து தொங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விழுதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதுக்கு அடியில் வந்து நீங்கள் உட்காந்து கீழே வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேப்ப இலையும் கோழி இறகு இருக்கு இல்லையா, கோழியினுடைய இறகு. நீங்கள் இது சாதாரணமாக கசாப்பு கடையில் கேட்டாலே இந்த மாதிரி உங்களுக்கு கோழி இறகு கொஞ்சம் வேணும், இத்தனைக்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களும் கொடுப்பாங்க. இது ஈஸியாக கிடைக்கும், கசாப்பு கடையில் இந்த மாதிரி இதிலே கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி கோழி இறகு வாங்கிக்கணும். கோழி இறகை வந்து பரப்பி விட்டு அதுக்கு மேலே வந்து வேப்பிலையெல்லாம் போட்டு அதுக்கு மேலே தான் அமர்ந்து உங்களுக்கு முன்னாடி வந்து முறையாக வந்துட்டு தலைவாழை இலை விரித்து ஒரு படையில் ஒன்று போட்டு இழுப்பு எண்ணெய் தீபம். சரிங்களா? இழுப்பு எண்ணெய் தீபம் ஒன்று போட்டு நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த தாயத்தை நீங்கள் செஞ்சு வச்சுருப்பீங்க இல்லையா, குலதெய்வம் கோவிலில் வேண்டிட்டு வந்து அந்த தாயத்தை வந்து நீங்கள் போட்டுக்கணும். போட்டுட்டு மந்திர உச்சாரணம் கொடுக்க ஆரம்பிக்கணும். இதுக்கான மந்திரம் வந்து நான் இந்த வீடியோ பதிவுலேயே கொடுத்துருக்குறேன். அந்த மந்திரத்தை வந்து 1008. சரிங்களா? நீங்கள் 1008 இப்படி நீங்கள் வந்து பௌர்ணமியில் ஆரம்பித்தா அமாவாசையில் முடிக்கணும். இந்த பூஜையெல்லாம் அனுபவத்தில் வச்சுருந்த பூஜை. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் 1 நாள் 2 நாள் நீங்கள் செய்கிறப்பவே அதனுடைய அந்த வீரியம் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு உணர முடியும். அது உங்களுக்கு அது சித்தியாகிறதும் உங்களால் வந்துட்டு அனுபவபூர்வமாகவே உங்களாலே உணர முடியும். ஏன்னா இதெல்லாம் அந்தளவுக்கு வந்து அனுபவத்தில் நான் போட்டுருக்கிற எல்லா வீடியோவுமே அனுபவத்தில் வச்சுருந்த வீடியோக்கள் தான். இப்போ நான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஆனால் இந்த மாதிரியான வேலையெல்லாம் இந்த மாதிரி இந்த உபாசனை இந்த மாதிரி இதெல்லாம் செய்கிறது தக்க குருமார்கிட்ட போய் அதற்கான சிறந்த குருமார்கிட்ட இந்த மாதிரி வந்து, ஏன்னா இதெல்லாம் அனுபவத்தில் இருந்த விஷயம், அதனால் இந்த அனுபவத்தில் இருக்கிற குருமார்களுக்கு இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் தெளிவாக தெரியும். நான் இப்போ போட்டிருக்கிற எல்லா வீடியோவில் இருக்கிற தகவல் எல்லாமே அனுபவத்தில் இருக்கிற குருமார்கள் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெளிவாக தெரியும் இது எந்த அளவுக்கு அனுபவத்தில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே. அந்த மாதிரி குருமார்களை சந்தித்து இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க உங்களுடைய பாதுகாப்புக்குன்னு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து வெளியே செய்கிறப்போ நான் எப்போவுமே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் இப்போ ஒரு தெய்வத்தை அழைக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம், இந்த உபாசனம் பண்ணுறது ஒரு தெய்வத்தை அழைக்கிறீங்க, அப்போ அந்த தெய்வம் மட்டும் வராது முதல்ல எடுத்த உடனேயே, அந்த தெய்வத்துக்கு கீழே வந்து ஒரு சில அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தேவதைகள்லாம் நிறையா இருக்கும், அதுதான் முதல்ல வரும் எடுத்த உடனேயே. நீங்கள் எடுத்த உடனேயே தெய்வம் எந்த தெய்வமும் வராது. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உங்களை வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து இந்த பூஜையை வந்து இது பண்ணுறது தடை செய்கிறதுக்கு அது பல வேலைகள் செய்யும். அப்போ அதிலிருந்து நீங்கள் வந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் நான் சொல்கிறது இதெல்லாம். அதெல்லாம் தெரிஞ்சவங்க இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு உபாசனை பண்ணுறீங்கன்னா அது ஏன் உபாசனை ஆக மாட்டேங்குதுன்னு அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். இரண்டாவது, இந்த மாதிரியான உபாசனைகள்லாம் செய்கிறப்போ இதுக்குன்னு அதான் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தேவதைகள் அதுக்கு கீழே போ ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் பூஜை பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துக்கு உண்டான ஒரு தேவதை இருக்கும். இப்போ ஒரு ஆலமரத்துக்கு அடியில் பூஜை பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல வந்து வாழக்கூடிய தேவதைகள் தெய்வங்கள்னு ஒன்று இருக்கும், அதுகளுக்கு முறையாக முதல்ல ஒரு படையல் ஒன்று போடணும். ஏன்னா அதுக அனுமதிச்சா தான் நீங்கள் எந்த தெய்வத்தை அழைக்கிறீங்களோ இல்லை எந்த தேவதையை அழைக்கிறீங்களோ அது உள்ளே வர முடியும். அதனால் அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து படையல் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து போய் ஒரு மயானத்தில் பூஜை பண்ணுறீங்கன்னா அந்த மயானத்தில் இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்குன்னு சொல்லி ஒரு சில படையலெல்லாம் வச்சு நீங்கள் இது பண்ணணும். சரிங்களா? எடுத்த உடனே நேரடியாக வந்து நீங்கள் இது பண்ணிட முடியாது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த சாஸ்திரத்துள்ள வரவங்க இன்றைக்கெல்லாம் யாருமே இதை பற்றிலாம் பேசுகிறதே இல்லை.
அனுபவத்தில் இருக்கவங்களே வந்து அவங்க தான் உண்டு தான் வேலையை உண்டுன்ட்டு போயிடுறாங்க, நம்மளுக்கு எதுக்கு இந்த மாதிரியான வேலையெல்லாம்ட்டு. அதனால தான் சொல்கிறது, ஏன்னா இதெல்லாம் அனுபவத்தில் வச்சுருந்ததுனால அந்த அனுபவத்தில் இருக்க குருமார்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியும், எப்படி எப்படி இது பண்ணால் எப்படி எப்படி சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம். அதனால தான் சொல்ல வருது. சரியா நண்பர்களே, இதை நீங்கள் முறையாக வந்து ஒரு சிறந்த குருநாதர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பண்ணி இது பண்ணி பாருங்கள். இதை வச்சு எப்படி ஏவல் வேலையெல்லாம் செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இனி அடுத்தடுத்து போடக்கூடிய அதிக அற்புத தகவல்கள் கொண்ட ஆன்மீகம், மாந்திரிகம், தாந்திரிகம், ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரியா நண்பர்களே, சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஓம் நம சிவாய, குரு வாழ்க, குருவே துணை.